சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு தாவீது கூறுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் தாவீது கூறுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் பரிசுத்தமுள்ள கர்த்தாவே விசுவாசத்தில் நாங்கள் வளர வேண்டும் என்று விரும்புகிறவரே அதற்காக உம்முடைய சத்திய திருவார்த்தையை எங்களுக்கு கொடுத்ததோடு மாத்திரமில்லாமல் எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவையும் அனுப்பி அவரை நாங்கள் கண்ணார கண்டு அவர் சொன்னவைகளையும் அவர் செய்தவைகளையும் பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருவி பாராட்டி இருக்கிறவரே நீர் எங்களுக்கு செய்திருக்கிற அரும் பெரும் காரியங்களுள் ஒன்று நாங்கள் பயமின்றி வாழ வேண்டும் என்றும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு நீ கற்பித்திருக்கிறேன் அண்டவரே இந்த உலகத்திலே நிறைய நேரங்களிலே நாங்கள் தனிமையாக உணர்கிறோம் கலங்கி போகிறோம் தடுமாறி போகிறோம் எங்கள் வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துவிட்டதோ என்று நாங்கள் தயங்குகிறோம் ஆனால் சுவாமி நான் மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு நின்று தாவிது கூறுகிறார் பொல்லாப்பு என்ன செய்யும் ஒரு மனிதனுடைய நிம்மதியை கெடுக்கும் ஒரு மனிதனுடைய பெருமையை கெடுக்கும் ஒரு மனிதனுக்கு அவமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் துயரத்தை கொண்டு வரும் ஒரு மனிதனுக்கு டிப்ரெஷனை உருவாக்கும் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் வாழ்வதற்கு விருப்பமின்மையை உண்டாக்கும் ஒரு மனிதனை கொலை செய்ய தூண்டும் ஒரு மனிதனை தற்கொலை செய்து கொள்ள தூண்டும் சுருங்க சொல்லப்போனால் பொல்லாப்பு ஒரு மனிதன் சந்தோஷமாக இருப்பதை விட அவன் துக்கமாக இருக்க வேண்டும் என்று அவனை தள்ளுகிறது இப்படி ஒரு பொல்லாப்பு மனிதர்களாக எங்களை சூழ்ந்திருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் பொழுது எங்களுடைய நிம்மதியை குலைக்க வரும் பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய பெரிய காரியம் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் இந்த பொல்லாப்பிலிருந்து மீண்டு வர எங்களுக்கு உதவி செய்வார் ஆகவே அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று நாங்கள் அறிக்கையிட அழைக்கப்படுகிறோம் துன்பங்கள் வரும்பொழுது துன்பங்களுக்கு நேராக கைகளை நீட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை கட்டளையிடுகிறேன் என்னை வந்து தொந்தரவு செய்யாது என்று விரட்டி அடிக்க எங்களுக்கு தெரிவித்தாரோ எங்களுக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கி மக்கள் வந்தால் எங்களுடைய வாழ்க்கையின் நிம்மதியை குலைக்க தோன்றினால் எங்களுக்கு பலவிதமான அநீதியை செய்ய தோன்றினால் எதிர்த்து போராடுவதை விட அதற்காக கலங்கி பயப்படுவதை விட அதற்காக ஓடி ஒளிந்து கொள்வதை விட நெஞ்சை நிமிர்த்தி எதிர்த்து நின்று கத்தாவே இதோ இந்த பொல்லாப்பு உம்மாலே அனுமதிக்கப்பட்டிருந்தால் இதனையும் மேற்கொள்வதை எனக்கு கிருபை தாரும் என்னோடு கூட நிற்கிறோம் நான் பொல்லாப்பை சந்திக்கும் பொழுது நான் பொல்லாப்பால் அமிழ்த்தப்படும் பொழுது நான் பொல்லாப்பினுடைய காரியங்களை நான் எதிர்கொள்ளும் பொழுது நீரும் என் பக்கத்தில் இருக்கும் என்று சொல்லி கெஞ்சி உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு தெரிவித்தாரும் சங்கீதக்காரனாகிய தாவீது இது கூறுகிறார் இந்த உலகத்தில் எதற்கும் நான் பயப்பட மாட்டேன் எனக்கு பொல்லாப்பு நேரிட்டாலும் நான் பயப்பட மாட்டேன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடக்கும் பொழுது தனியாகத்தான் நடப்பேன் எனக்கு முன்னடப்பாரோ எனக்கு பின் நடப்பாரோ எனக்கு துணையாக இருப்பாரோ கிடையாது ஏனென்றால் மரணம் எனக்கு தனித்து வருவது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்னென்ன பொல்லாப்புகள் வருமோ என்னை பாதாளம் விழுங்க வருமோ எனக்கு சத்துக்களின் சோதனைகள் வருமோ எனக்கு கேடுகள் வருமோ அந்த பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் கர்த்தர் என் கூட இருக்கிறீர் என்கின்ற இந்த விசுவாசத்திலே இந்த பக்தியிலே இந்த நம்பிக்கையிலே நாங்கள் வளர்ந்து பெருக எங்களுக்கு தாரும் கர்த்தாவே ஒருபோதும் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை ஒருபோதும் எங்களை நீர் கைவிடுவதில்லை ஒருபோதும் எங்களை நீர் தத்தளிக்க விடுவதில்லை ஒரு நிமிடம் கூட எங்களை விட்டு நீர் அழ அக அகலுவதில்லை சுவாமி இந்த பெரிய உறுதியை இந்த பெரிய அஷூரன்ஸை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த தாரும் கர்த்த நல்லவரும் கிருபை நிறைந்தவரும் இரக்கம் நிறைந்தவரும் எல்லா கேடுகளிலிருந்து மீட்க வல்லவருமாய் இருக்கிறீர் ஆகவே தான் சுவாமி எப்பேற்பட்ட துன்பங்கள் வரும்பொழுதும் மரண இருளின் பள்ளத்தாக்கு போன்ற பேர் ஆபத்துகள் வரும்பொழுதும் பொழுதும் எங்கள் பக்கத்தில் இருந்து எங்களை ஆற்றுகிறீர் உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் இட் தே வில் கம்ஃபர்ட் மீ எனக்கு பெரிய ஒரு விடுதலை தரும் பெரிய ஒரு ஆறுதலை தரும் பெரிய ஒரு நம்பிக்கையை தரும் பெரிய ஒரு விசுவாசத்தை தரும் என்று சங்கீதக்காரன் இங்கே கூறுகிறார் தேற்றுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை அண்டவரே ஒரு மனிதனை நான் அறிவேன் அந்த மனிதனுக்கு பெரிய கடன் சுமை வந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டு குடும்பமாக சேர்த்து விடலாமோ என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது அந்த கடன் தொல்லையிலிருந்து இருந்து மீட்பதற்கு அவனுக்கு ஒரு நண்பன் வந்து சேர் நீ கவலைப்படாதே உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று கூறினான் ஆண்டவரே அந்த வார்த்தையும் அந்த நேரத்தில் அவன் கொடுத்து உதவிய அந்த பணமும் அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தேர்தலை தந்தது ஆம் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை உம்முடைய திவ்ய பிரசன்னம் மரண ஈரின் பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுது எங்களுக்கு பெரிய ஆறுதலை பெரிய தேர்தலை பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றன சுவாமி இதை நாங்கள் உணர்ந்து அறிந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கருவைத்தாரோ அநேக இடத்திலே போய் கத்தர் உங்களோடு இருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களை ஆற்றுவார் கர்த்தர் உங்களை தேற்றுவார் மரண இருளின் பள்ளத்தாக்கலை நீங்கள் நடக்க நேரிட்டாலும் அநேகர் பார்க்கும் பொழுது எல்லாரும் வசதியாக இருப்பதைப் போல தோன்றினாலும் நீங்கள் பெரும் துயரத்துக்குள்ளே இருப்பதைப் போல காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பார் என்று சொல்லி அவர்களை ஆற்றி தேற்ற கருவித்தாரும் கர்த்தருடைய கோலும் கர்த்தருடைய தடியும் எங்களை எப்பொழுதும் ஆற்றி தேற்றுபவை அதே போல கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக நாங்கள் போய் அநேகரை ஆற்றி தேற்ற கிருவித்தாரும் இந்த உலகத்திலே நிறைய பேருக்கு இன்றைக்கு ஆறுதல் இல்லை கர்த்தாவே நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை சுவாமி நிறைய பேருக்கு வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை ஆண்டவரே இதோ காஃபி டே என்று அழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு உலகளாவிய புகழ்பெற்ற பெரும் நிறுவனத்தை நடத்தி வந்த ஒரு அருமையான வாலிபரை அந்த அருமையான நடுத்தர வயதுள்ள ஒரு முதலாளியை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம் அவர் அவ்வளவு ஒரு என்டர்பிரைசிங் பர்சனாலிட்டி அவ்வளவு அருமையாய் நுணுக்கமாய் வியாபார யுக்திகளை கையாளக்கூடியவர் உலகம் முழுவதிலும் உலக தரம் வாய்ந்த நல்ல பெரும் பெரும் நாடுகளிலே முக்கியமான இடங்களிலே தன்னுடைய காஃபி டே நிறுவனத்தை நிறுவினவர் ஆனால் ஆண்டவரே அவருக்குள் ஒரு பெரிய மன அழுத்தம் ஏற்பட்டது மன உளைச்சல் ஏற்பட்டது இந்த உலகத்திலே என்னை நோக்கி வருகின்ற பெரும் துயரத்திலிருந்து நான் மீள முடியாதோ என்ற பாரமும் கவலையும் அவரை அதிகமாய் அழுத்தின சமயத்திலே அன்றவரையே பெருமையாய் நடந்து போய் ஒரு ஆற்றுக்குள் விழுந்து அவர் இறந்து போனார் என்றும் இரண்டு நாட்களோ அல்லது அதிக நேர மணி நேரங்கள் கழித்தோ அவர் உடல் கிடைத்தது என்றும் சொல்லப்பட்டது கர்த்தாவே எவ்வளவு மனவேதனையாக இருக்கிறது சுவாமி இதோ அந்த ஒரு ஆத்மாவுக்கு அந்த ஒரு தனி மனிதனுக்கு கடவுளுனோடு கூட இருக்கிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது கர்த்தர் உன்னை காப்பார் என்று சொல்லுவதற்கு வழியில்லாமல் போயிற்றே சுவாமி இதை நாங்கள் நினைக்கும் பொழுது அதிக வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே யாரோ ஒருவர் இந்த உலகத்திலே அந்த மனிதனுடைய உள்ளத்திற்குள் இயேசு கிறிஸ்துவினாலே கிடைக்கக்கூடிய ஆறுதல் தேறுதல் பாதுகாப்பு அவருடைய அபைடிங் பிரசன்ஸ் கூடவே இருக்க கூடிய நீங்காத அவருடைய பிரசன்னம் இவைகளை குறித்து சொல்லாமல் போய்விட்டோமே என்று நாங்கள் தத்தளிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் உலக வாழ்க்கையிலும் கூட சுவாமி நாங்கள் அப்படி வாழ எங்களுக்கு கருவித்தாரோ நிறைய பேருக்கு கர்த்தர் கூட இருக்கிறார் கர்த்தர் தேற்றுகிறார் கர்த்தர் ஆற்றுகிறார் கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் ஆகவே நாம் கலங்க தேவையில்லை என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆற்ற தேற்ற எங்களுக்கு கிருபையும் தயவு செய்து வழிநடத்தியுள்ளோம் ஆண்டவரே இந்த அதிகாலை பொழுதிலே சாலை uh, விபத்துகளிலே தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்திருக்கின்ற குடும்பத்து மக்களுக்காகவும் சாலை விபத்துகளிலே தங்களுடைய கையையோ காலையோ அல்லது நடக்க முடியாத நிலையையோ அடைந்திருக்கிற மக்களையும் குறித்து நாங்கள் அதிகமாக ஜபிக்கிறோம் சுவாமி அண்டவரே ரோடு ஆக்சிடென்ட் என்பது எவ்வளவு பயங்கரமானது சுவாமி பயணம் போய்கொண்டே இருக்கிறோம் இந்த ஊரிலிருந்து அடுத்த ஊர் போய் சேர்ந்து விடுவோம் என்று நினைக்கிறோம் வழியிலே ஏற்படுகிற கோர விபத்துகளிலே குடும்பமாய் பலர் சாகிறார்கள் சுவாமி அல்லது கணவனை இழக்கிறார்கள் சுவாமி மனைவியை இழக்கிறார்கள் சுவாமி இதோ பெற்றோர் தங்களுக்கு வாங்கி கொடுக்கிற பைக்கை வைத்துக்கொண்டு கொண்டு சர்க்கஸ் செய்வதை போல இளம் வாலிபர்கள் பட்டு வேகமாக ஓட்டி போய் விழுந்து சாகிறார்கள் சுவாமி நிறைய இடங்களிலே ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது சுவாமி நிறைய பேர் மறிக்கிறார்கள் ஆண்டவரே திருமணத்திற்காக புறப்பட்டு போகிறவர்கள் குடும்பமாக அப்படியே வேன் அடித்து அதிலே ஒரு பத்து பேர் சாகிறார்கள் சுவாமி மீது இருபது பேர் பிழைத்துக் கொள்கிறார்கள் ஆண்டவரே இந்த நாளிலும் தங்களுக்கு கருமையானவர்களை ரோடு ஆக்சிடென்ட்டிலேயும் ட்ரெயின் ஆக்சிடென்ட்லேயும் இழந்திருக்கிற குடும்பத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அண்டவரை எத்தனை வருஷமானாலும் அந்த வேதனை மாறாது சுவாமி எத்தனை ஆண்டுகளானாலும் அந்த கவலை எங்களை விட்டு போகாது சுவாமி அப்படிப்பட்ட பாரம் மிகுந்த இந்த உலக வாழ்க்கையிலே சுவாமி மரண இருளை சந்திக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே அண்டவரே அவர்களுக்கும் நீர் இழைப்பாறுதலை தாரும் அவர்கள் விட்டு போயிருக்கிற மக்களுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் நிம்மதியும் தாரும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலம் குறுகியது சுவாமி குறுகிய வாழ்க்கையிலே மரணம் எங்களை சந்திக்கும் பொழுது நாங்கள் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு கருவித்தாரோம் கர்த்தாவே கொரோனாவுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் மருத்துவ பணியாளர்களுக்காகவும் துப்புரவு தொழிலாளிகளுக்காகவும் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்காகவும் இறந்தவர்களை அடக்கம் செய்கிறவர்களுக்காகவும் இன்னும் ஆண்டவரே இவர்களை போய் விசாரித்து ஒவ்வொரு வீடுலேயும் இருக்கக்கூடிய மக்களுடைய தொற்றை பற்றி தங்களுடைய ஸ்டாட்டிக்ஸ் கொடுக்குற எல்லா பேசிக் ஒர்க்கர்ஸ்க்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பேர்பேராக ஆசீர்வைத்து வழி எங்கள் நாட்டை உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் நாட்டில் ஏற்படுகின்ற பல்வேறு விதமான அரசியல் மாற்றங்கள் சூழல்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே நல்ல சுமூகமான சூழலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல்களின் வெளியாக நல்ல சுமூகமான ஆட்சி ஒவ்வொரு மாநிலத்திலும் அமையவும் கல்வி செய்து வழும் ஆன்லைன் கிளாஸஸும் முடிந்து ஆண்டவரே பிசிக்கலாக எல்லா ஸ்கூல்ஸும் காலேஜஸும் திறக்கப்படலாம் அநேகமாக பொங்கலுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்தியை கேள்விப்படுகிறோம் சுவாமி பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பையும் நல்ல கல்வியை கற்பதற்கான சூழலையும் ஏற்படுத்தி தந்திரலும் டீச்சர்ஸுக்கும் நல்ல ஒப்படைப்பை கொடுத்து பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குறுகிய காலத்தில் நிறைய வாய்ப்புகளை பயன்படுத்தி பிள்ளைகளை வெறும் கல்வியில் மாத்திரமல்ல ஒழுக்கத்திலும் தனி மனித பண்புகளிலேயும் வளர்க்க அவர்களுக்கு கிருபையும் தயம் செய்துள்ளோம் அண்டவரே திரையரங்குகள் திறக்கப்பட போகின்றனது சுவாமி இதனாலே பொதுமக்கள் பல தரப்பட்ட மக்கள் வந்து கூடும் பொழுது எந்த பிரச்சனையும் வராதபடி பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே இதோ இந்த பொங்கல் சமயத்திலே மக்கள் சென்னையிலிருந்து மாத்திரமல்ல பல ஊர்களிலிருந்தும் அவரவர்கள் சொந்த ஊர்களுக்கு ரயிலிலோ அல்லது பிரைவேட் வண்டிகளிலேயோ அல்லது பொதுவான பஸ் போன்ற அரசு பேருந்துகளிலோ தனியார் பேருந்துகளிலோ போகிறார்கள் சுவாமி இந்த பயணங்கள் எல்லாவற்றிலையும் கத்தருடைய கரம் கூட இருக்கட்டும் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டு விடாதபடிக்கு யாருக்கும் விபத்துகளோ அல்லது மரணமோ ஏற்பட்டுப்படாத ஒடுக்கி நீ பாதுகாத்து கொள்ளும் சுவாமி எங்கள் மக்களுடைய சந்தோஷத்தை பெருக செய்தருலாம் ஆண்டவரே சிறு கடைகளை வைத்து இயற்கை பொருள்களை வைத்து எப்படியாவது இந்த காலத்திலே கொஞ்சமாவது நாங்கள் பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசைப்படுகிற சிறு தொழிலாளிகளுக்காக சிறு வியாபாரிகளுக்காக ஜபிக்கிறோம் அவர்கள் எல்லாரையும் ஆசிர்வைத்து பாதுகாத்துறலோம் கத்தாவே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது இது கூறுகிறார் பொல்லாப்பு என்கின்ற வார்த்தை அண்டவரே நிறைய இடங்களிலே சங்கீதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சுவாமி பொல்லாப்பு உன் கூடாரத்தை அணுகாது என்று நீர் எங்களுக்கு அந்த அருமையான தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்திலே உள்ள வார்த்தையை நினைவுபடுத்துகிறீர் இதே போல பொல்லாப்பு 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 என்று சொல்லப்படுகின்ற அண்டவரே எல்லா இடங்களிலும் கர்த்தர் கூட இருந்து அனைத்திலிருந்து நாங்கள் விடுபடக்கு வைத்தாரோம் ஏசி என்ற பரிசுத்த கடவுள் இம்மட்டும் எங்களோடு இருந்ததைப் போல ஆண்டவரே இந்த புதிய நாளிலும் எங்களோடு இருந்து தோ நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க வேண்டிய தனியாய் இருக்க வேண்டிய கார் இருளிலே தடுமாற வேண்டிய சூழல்களை போன்ற அனுபவங்களை பெறும் பொழுதும் தைரியமாய் விசுவாசமாய் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்ளவும் அதனால் எங்கள் வாழ்க்கையிலே நன்மையை காணவும் கிருபித்தாரோம் இயேசுவின் திருப்பெயராலே எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஜீவனில் பரமபிதாவே ஆமேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்துவேன் என்று பல இடங்களிலே பல வகைகளிலே நமக்கு ஆறுதலின் மொழிகளை கொடுத்து நான் உன்னோடு இருப்பேன் உன்னை எல்லா பொல்லாங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று நமக்கு பெரிய ஒரு ஆறுதலின் வார்த்தையை கொடுக்குற நித்திய நித்தியமாக இருக்கக்கூடிய பிதா குமாரன் பரிசுத்தாவிய கடவுள் நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு நம்முடைய வாழ்வோடு வருங்காலத்தோடும் இருந்து நாம் அவர் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே பொல்லாப்புக்கு பயப்படாமல் கர்த்தர் நம்மை ஆற்றுவார் தேற்றுவார் கோலாலும் தம்முடைய தடியாலும் தேற்றினமையை ஆறுதல் படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு வாழ கிருபையும் தயவும் மொத்தாசையும் செய்து கடவுள் வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக ஆமேன்